ஹலோ காய்ஸ், நான் தான் கரிஸ்கார் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு புது கன் பார்த்தினா எடுக்க போறோம். எடுத்துட்டும் பார்த்தீங்கன்னா அதை பார்த்தீங்கன்னா நம்ம விளாண்டு டெஸ்ட்டும் பண்ண போறோம். கடைசியாக பார்த்தினா பாருங்க, இந்த நாளாக ஏன்டா வீடியோ போலங்கிட்டிருப்பேன். நேற்று பார்த்தீங்கன்னா ஜிடிஐ லைவ் போட்டோம், கொஞ்சம் முடியலங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுவும் இல்லாமல் ரெண்டு புது கண்டென்ட் பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சிருக்கேன், மிரட்டலாக இருக்கும். நாளைக்கு காலையில் 8 மணிக்கு ஷார்ப்பாக பார்த்தீங்கன்னா வந்துடும். நைட்டு இன்றைக்கி ஈவினிங் கரெக்டாக பார்த்தீங்கன்னா எத்தனை மணி, ஓகே 6 மணிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ 30 செகண்ட் வீடியோ போடுவேன். அதில் நாளைக்கு காலையில் என்ன வீடியோ போடுறேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகே ரைட்டு, புது எக்ஸமேட் கண்ணுங்க பார்த்துட்டு மிரண்டுட்டு அப்கிரேட் வேட விட்டுருக்கேன். இங்கே 7 லெவல்ஸும் அட்டகாசமாக இருக்கும். அந்த அப்கிரேடை பார்த்தீங்கன்னா இந்த வீடியோலேயே பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதை எப்படியாச்சும் எடுக்கணும், மரண மாசாக இருக்குது, வேறு லெவலில் இருக்குன்னே சொல்லலாம். ஓகே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் ஓடிக்கான் பார்ப்போமா, எல்லாத்தையும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரெக்கார்டு கிளைன்ஸ் ஓடி முடிச்சுட்டு நல்ல வேலை 1200 டேமெண்ட் அன்னைக்கு வச்சுருந்தேன். என் கை வேறு சும்மா இருக்காது, எப்பவுமே பார்த்தீங்கன்னா அதை தூக்கி விட்டுருவேன். நல்ல வேலை இருந்தாட்ட பார்த்தீங்கன்னா எடுக்கல. ஓகே இதை பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிவிட்டு தேவையில்லாத வேலை. எக்ஸமேட்டுக்குள்ள பாக்ஸை பாருங்கள், இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, பரவாயில்ல இந்த மாதிரி இருக்கட்டும். ஓகே ஃபஸ்ட்டு ஃப்ரீ ஸ்பின், இது டோன்ட் ஸோ அகெயின் கொடுத்துருமா. ஓகே ஃப்ரீ ஸ்பின்ல பார்த்தீங்கன்னா கிடச்சிச்சுன்னா வேற மாதிரி இருக்கும். சா என்ன நீங்கள் ஈ அடப்போங்க. ஓகே ரைட்டு, அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 19 டைமண்ட் ஸ்பின் பண்ணுவோமா, நம்மளுக்கு என்றைக்குமே கிடைக்காதுங்க. ஓகேவா, 19 டைமண்ட் கிடைக்காது, இதுவும் கிடைக்காது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 9 டைமண்ட் சாரி, இந்த ரேத்தில் யாராவது ஓகே 19 டைமண்ட் இந்த டேட்டை பார்த்தீங்கன்னா கொடுத்து பார்ப்போம். எதாச்சும் ஒரு இதில் கிடச்சிச்சுனா, இது வரைக்கும் எனக்கு ஃபேடட் வீடு இல்லை. அந்த சில பேத்துக்குலாம் 2 ஸ்பின்னு 3 ஸ்பின்னு 4 ஸ்பின்னில் கிடச்சிடும், நம்மளுக்கு மட்டும் கடைசி ஸ்பின்னு தான். ஓகே ரைட்டு, 39 ஓகே இதில் ஒன்று கொடுத்து பார்ப்போம். இது பார்த்தீங்கன்னா சேவை இருந்திருக்கா, ஓகே ரைட்டு. இதையும் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி எதுவுமே கிடைக்காதுங்க நம்ம அக்கௌண்ட்டுக்கு. பெர்மனண்டாக எடுத்தால் மட்டும்தான், இனிமேல் எப்போவுமே பெர்மனண்ட் எடுத்து விட்ருவோம். ஓகேவா, ஓகே எஸ்எம்ஐடிக்கு பார்த்தீங்கன்னா கன் ஸ்கின் ஒன்று கூட இல்லைங்க. ஓகே இந்தாட்ட பார்த்தீங்கன்னா எடுக்க போகிறோம். ஆனால் இது பயங்கரமான கண்ணுங்க, நான் அடிச்சு சொல்லுவேன், வேற மாதிரி இருக்குது. ஓகே இது மறக்காமல் பார்த்தீங்கன்னா எல்லாருமே எடுக்கிறனால எடுங்க. ஏன்னா இதில் உள்ள ஒரு எப்படி சொல்கிறது, இந்த அப்கிரேடை பாருங்கள் எப்படி இருக்குன்னு, அதுக்கப்புறம் தான் தெரியும். 7 லெவல் அப்கிரேடு, ஒரு ஷார்ட் கன் மாதிரி இதுக்கு பார்த்தீங்கன்னா எஸ்எம்ஐடிக்கு ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா அப்கிரேட் கொடுத்துருக்காங்க. ஓகே 199 கொடுப்போமா, போட்டு ஃபஸ்ட்டு டைம் பார்த்தீங்கன்னா 199 டைமில் எனக்கு கிடச்சிருக்கு இந்த எக்ஸமேட்டு. இது பேரே வாசிக்க முடியலையே, ஏதோ ஒன்று அதெல்லாம் விடுங்க, நீங்களே வாசிக்கோங்க. அப்புறம் தப்பாக வச்சேன்னா இது இப்படி அதை அப்படின்னு சொல்லி கமெண்டில் போட்டு தெறிக்கி விட்ருவாங்க பசங்க. ஓகே ரைட்டு, இதை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஓகே கொடுத்துடலாம். இதுக்கப்புறம் இதோட பிளேயிங் வீடியோ மரண மாதம் இருக்கும். நல்ல விலங்க சேவ் பண்ணி வச்சுச்சுங்க 499 டைமண்டு. ஓகே இப்போ வந்து நம்மளுக்கு வந்து இதை கிளைம் வந்துருக்குமே. ஓகே ரைட்டு, இதையும் பார்த்தீங்கன்னா கிளைம் பண்ணி விட்டலாமா. ஓகே வெறும் 199 டைமண்ட்லேயே, வெறும் 199 ஏதோ ஒரு டைமில் கிடைச்சிருக்கு. லாஸ்ட் ஸ்பின் கிடைக்காம எப்போவுமே எனக்கு கடைசி தான். நம்ம நல்ல வேலை நம்ம பேசுறது கரீனா காதல் விழுந்துச்சோ இல்லையோ அதெல்லாம் தேவையில்லை. இப்போ பார்த்தீங்கன்னா இதோட அப்கிரேட் பார்த்தீங்கன்னா போயிடுவோமா. ஓகே ஃபஸ்ட்டு லெவல் வேணாம் வேணாம், நம்ம கன் இதுக்குள்ளே போயிடும். ஓகேவா, எங்கடாது வெப்பனுக்குள்ளே போய் கன் இதுக்குள்ளே போய் எவோகன். ஓகே இந்த இருக்கு எவோகன் ஃபுல்லாக தனியாகவே வச்சுருக்காங்க எல்லாம், இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் போகிறேன். ஓகே இங்கே பார்த்தீங்கன்னா இந்த எஸ்எம்ஐட், ஓகே இந்த எஸ்எம்ஐட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லெவல், ஓகே ஃபஸ்ட் லெவல் பார்த்தீங்கன்னா போட்டிருக்கோமா. ஓகே ஆல்ரெடி ஃபஸ்ட் லெவலில் தான் இருக்கும். ஓகே செகண்ட் லெவல் எத்தனை 30 கேட்குது, வேணாம். ஓகேவா, ஆனால் ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு, நீங்கள் ஃபோர்த்து போட்டாலே போதும் இதோட பவர்ஃபுல்லாக வந்துடும் நினைக்கிறேன். ஃபோர்த்தா ஃபிஃப்த்தா அந்த மாதிரி தான் நினைக்கிறேன். ஓகே இதோட செகண்ட் பவர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டுக்கு இதுக்கு என்னென்னா அந்த ரீலோட் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா டபுள் பார்த்தீங்கன்னா மைனஸ் பண்ணியிருக்காங்க. செகண்ட் போட்டிங்கன்னா சிங்கிள் மைனஸ், அந்த இது ரீலோட் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பாயிண்ட்டு. ஓகே அந்த தேர்டுக்கு பார்த்தீங்கன்னா அதே தாங்க. ஓகேவா, அந்த இது ஃபோர்த்துக்கு பார்த்தீங்கன்னா டபுள் டேமேஜ் எக்ஸ்ட்ரா பார்த்தோன்னா கூடுது, மற்ற எல்லாமே அப்படியே தான் இருக்குது. ரேட் ஆஃப் ஃபயர் ஓகே இதுவே போதுங்க. ஃபோர்த் லெவல் நீங்கள் போட்டாலே அப்போ மொத்தமாகவே வந்துடுது. ஓகே இது உள்ள ஃபிஃப்த்து பார்த்தோன்னா எஃபைட்டு வேற லெவலில் இருக்குது. அண்ட் பார்த்தோன்னா சிக்ஸ்த்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தாங்க இருக்குது, என்ன பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இதாக இருக்கும். செவன்த்து பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும், அந்த எமோட்டு தான் ஓகே வேற லெவலில் இருக்குது. அந்த அது அப்படியே கத்தியை போட்டோம்னா அந்த அதுலேருந்து பார்த்தீங்கன்னா எஸ்எம்ஐட்டு வருது. இது பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஏன் பிடிச்சிருக்குன்னு கேட்டிங்கன்னா என்கிட்ட எக்ஸ்எம்ஐடி கன்ஸ்கினே இல்லைப்பா, அதனால பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்சிருக்கு. ஓகே அவ்வளோதான். இது நடாது அனிமேஷன் எதுவும் ஒன்று வந்திருக்கு. ஓ இது அடுத்து வரப்போதாக்கும். ஓகே இது என்னன்னு தெரியல, சி இது லாக்கில் இருக்க அடப்போங்கடான்ட்டு. ஓகே வெப்பனுக்குள்ளே போய் ஒராட்டி எக்ஸமேட்டு தானே பார்த்துக்குறோம். ஓகேவா, ஏன்னா அப்புறம் எஸ்எம்ஐட்டு இல்லாட்டி சொல்லி முடிஞ்சில, எங்கே அது எஸ்எம்ஐட்டா, எக்ஸமேட்டு தான். ஏன்னா என்ன கண்ணுனே முன்னாடி போடலை, எக்ஸமேட்டுன்னு ஒருத்தர் சொன்னார், அதனால் பார்த்தீங்கன்னா நான் பார்த்தேன். ஓகே ரைட்டு, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா முடியலை. ஓகேவா, இந்த பவர் எப்படி இருக்குன்னு ஒரு 1 hour சொல்லலை பார்த்தீங்கன்னா சும்மா செக் பண்ணுவோமே, எப்படி ஹெட்செட் அடிக்கிங்கன்னு. ஆப் பண்ணிட்டு யாராச்சும் ஒரு பிளேயர், ஒரு நல்ல பிளேயர் ஆப் பண்ணிட்டு போட்டு நம்ம கையில் எஸ்எம்ஐட்டு மட்டும் வச்சு அடிச்சு பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குன்னு, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குமே கண்டென்ட்டு. ஓகே வீடியோ அப்படியே ஃபுல்லாக பாருங்கள், கண்டினியூ பார்த்தீங்கன்னா சப்போர்ட் கொடுங்க. நாளையிலேருந்து நான் ஒழுங்காக வீடியோ போட ஆரம்பிச்சிருவேன், யாரும் பார்த்தீங்கன்னா கோச்சிக்கிற கூடாது. ஓகேவா, ஓகே அப்படி பார்த்தீங்கன்னா வீடியோ பாருங்கள்.
இந்த எக்ஸாமேட்டில் பார்த்தீங்கன்னா அப்கிரேட் போடாமே நீங்கள் விளையாண்டு பாருங்கள், பெஸ்ட்டாக இருக்குது. என்னை பொறுத்தவரை அப்கிரேடே தேவையில்லை. ஓகே, அதே மாதிரி இந்த ஸ்கோப் போட்டு அடிக்கும் போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரேட் ஆஃப் ஃபேர் மைனஸாக இருந்தாலும் உங்களுக்கே தெரியும். மைனஸ்னால் எப்படி சொல்கிறது, கொஞ்சம் கம்மியாக இருந்தால் கூட அந்த ஸ்கோப் போட்டு சில பேத்துக்குலாம் ஸ்கோப் போட்டால் வராது. மெயினாக பார்த்தீங்கன்னா நார்மலாக அடிக்கிறது வேறு, ஸ்கோப் போட்டு அடிக்கிறது ரொம்ப அவசியம்னா மெயினாக ஒரு டோர்னமெண்ட்டை பொறுத்தவரை லாங் ரேஞ்சில் ரொம்ப லாங் ரேஞ்சில் இருப்பா ஸ்கோப் போட்டு டக்குன்னு தூக்கி அடிக்கணும். நீங்கள் அப்கிரேட் போட்டாலும் இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். ஓகே, ஸ்கோப் போட்டு அடிக்கிறது மற்றபடி நார்மலாக வச்சடிச்சாலே வேறு லெவலில் இருக்குது. சிங்கிள் டேமேஜாக இருக்கும், சிங்கிள் ரேட் ஆஃப் ஃபேராக இருக்கும். இதே நீங்கள் அப்கிரேட் போட்டால் மாஸ் காமிச்சு விட்டுரும், டபுள் டேமேஜாக மாறிடும், அடியும் பார்த்தீங்கன்னா பட்டை கிளப்பிடும். என்ன ஒன்று, சிங்கிள் டேமேஜ் டபுள் ரேட் ஆஃப் ஃபேர் கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த கண்ணில். மற்றபடி எப்படி சொல்கிறது, இந்த ஷார்ட் ரேஞ்சு ரொம்ப ஷார்ட் ரேஞ்சில் அடிக்குதுங்க. ஒன் டேப் வச்சு சும்மா ட்ரை பண்ணி பாருங்கள், ஏதாச்சும் ஒரு மாண்டேஜுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். நான் கூட மாண்டேஜுக்கு பார்த்தீங்கன்னா போட்டிருக்கேன். உங்களுக்கு நாளைக்கோ இல்லை நாளைக்கு வச்சா பார்த்தீங்கன்னா ஒரு ஈவினிங் டயத்தில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டயத்தில் மாண்டேஜ், காலையில் மெயினாக பார்த்தீங்கன்னா எப்போவுமே 8 மணிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மெயின் வீடியோ வந்துடும். எப்போவுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு எனக்கு தெரிஞ்சு யாருமே மெயினாக தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா யாருமே அந்த கண்டென்ட் யாரும் போட்டதில்லைன்னு நினைக்கிறேன். நீங்கள் நிறைய பேர் சொன்னீங்க டாப் கிரௌண்ட் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி போட்டிருக்காப்புறம்னு ஒன்றும் இல்லை. என்டி கேமிங் தான் ஃபஸ்ட்டு போட்டார், 7 மந்த்துக்கு முன்னாடியே ஃபஸ்ட்டு போட்டிருந்தாரு. நீங்கள் போய் சேனலில் போய் சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம் டாப் கிரௌண்டில். அதே மாதிரி டிஃப்ரெண்ட் கண்டென்ட் எடுத்திருக்கேன். நீங்கள் நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க எல்லோரும் புதுசாக போட்டோவில் தான் நீங்கள் பார்த்துருக்கீங்க, பழசாக போட்டோவில் பாருங்கள் அதுக்கு வியூஸ் போல், அதனால் உங்களுக்கு தெரியல 7 மந்த்துக்கு முன்னாடி. ஓகே, இங்கே எஸ்எம்ஐட் இல்லாதவங்க பார்த்தீங்கன்னா இந்த கண் எடுத்துக்கோங்க, எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டாக இருக்குது. மற்றபடி ஸ்கோப் அடிக்க மட்டும் கொஞ்சம் இதாக இருக்குது, அது உங்களுக்கு சரியாக இருக்குது. ஏன்னா ஐஃபோனில் மெயினாக இதுதான் ஒரு தொலை, இதான் ஆண்ட்ராய்டுக்கு மாறினேன்னு செம்மையாக இருக்கும். ஸ்கோப் அடிக்கிறதுல கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும், அதுக்கு இதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்குது. ஐஃபோனுக்கு இப்போ நீங்கள் ஆண்ட்ராய்டு மொபைல்லேருந்து ஐஃபோனுக்கு இருந்தால் கொஞ்சம் நிறைய சேஞ்சஸ்லாம் பார்ப்பியா. ஓகே, அதெல்லாம் விடுங்க. நாளைக்கு ஒரு மரணமான வீடியோ இல்லாட்டி நாளை கழிச்சு ஏதாச்சும் ஒரு மரணமான வீடியோ வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னுமே ஃபன்னாக தாங்க இருக்கும். ஓகே, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சிருக்கேன். அடுத்து இன்னொரு ஒரு அன்பாக்சிங் வேறு பண்ண போகிறோம். அது பார்த்தீங்கன்னா மெயினாக பார்த்தீங்கன்னா நீங்களாம் விளாக் கட்டியா. ஓகே, புரியுதா உங்களுக்கு? நீங்கள் நான் வந்து 600 கேக்கு பார்த்தீங்கன்னா விளாக் போடலான் சொல்லியிருந்தேன், நிறைய பேர் கேட்டியே, ஆனால் பார்த்தீங்கன்னா நான் போடலை. அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா ஃபேஸ் கேம் போட்டுவிட்டேன். சரி, ரெண்டுத்துக்கும் சூஸ் பண்ணேன். எது வந்து நீங்கள் கேட்டீங்கன்னா அதிகமாக பார்த்தீங்கன்னா ஃபேஸ் கேம் தான் கேட்டிருந்தேன், அதனால தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஃபேஸ் கேம் வீடியோ போட்டிருந்தேன். ஓகே, உங்களுக்கு விளாக் அந்த மெயினான விளாக்குக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வாங்கி வச்சாச்சு. அது அன்பாக்சிங் வீடியோ வேணும்னா கீழே பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு காலையில் 8 என்ன வீடியோவாக இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அது நீங்கள் இன்றைக்கி ஈவினிங் பார்த்தாலே கண்டுபிடிச்சிருவீங்க, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இல்லாட்டி நான் போட மாட்டேன், சர்ப்ரைஸாக போடுறேன். ஓகே, வேறு மாதிரி இருக்கும் அது, எல்லா ஒரு பெரிய பிளேயரும் ஒரே மேட்சில் இருக்கிற மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வேறு லெவலில் அந்த டாப் கிரௌண்ட் மாதிரி கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். வேறு என்ன சொல்கிறது, திருப்பியும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டை பார்த்தீங்கன்னா சாரி கேட்டுக்கிறேன். ரெண்டு நாள் பார்த்தீங்கன்னா வீடியோ போடலை, வீடியோ கண்டென்ட் போடலை, லைவ் போட்டிருந்தேன். அது பார்த்தீங்கன்னா ஜிடிஏ போட்டிருந்தேன், அது ஒரு என்டர்டெயின்மெண்ட் காண்டி தானே, ஜாலியாக ஒரு இதுக்காண்டி தான். ஓகே, அதுவும் பார்த்தீங்கன்னா ஒழுங்காக நோட்டிஃபிகேஷன் கூட போய் தொலைலை. ஓகே, லவ் யூ கைஸ், பாய். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணியிருக்கேன். லவ் யூ, லவ் யூ, லவ் யூ, பாய்.